கொர்க்கே கடை வீதியில் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை, அனைத்து தரப்பையும் அணிதிரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள கொர்க்கே கடை வீதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் கொரோனா தடுப்பூசியை அனைத்து பொதுத்துறை நிறுவனத்தில் உற்பத்தி செய்திட வேண்டும், கொரோனா காலத்தில் ரயில்வே துறையில் நிறுத்தப்பட்ட சலுகை அனைத்தும் உடனடியாக வழங்கிட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்களுக்கு முன்பதிவில்லா இலவச ரயில் பெட்டி இணைத்திட வேண்டும், 2 ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டுள்ள திருமண உதவித்தொகை திட்டத்தை பதிந்துள்ள பயனாளிகளில் அனைவருக்கும் விடுபடாமல் உடனடியாக வழங்கிட வேண்டும், கொரோனா காலத்தில் வேலையிழந்த விவசாய தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து ₹20,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் திருத்துறைப்பூண்டி தெற்கு ஒன்றிய குழுவின் சார்பில் கோரிக்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய தலைவர் வீரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட செயலாளர் KP ஜோதி பாசு, ஒன்றிய செயலாளர் AK வேலவன் கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் P பார்த்திபன், ஒன்றிய துணை செயலாளர் கோபி, கிளை செயலாளர்கள் பாரதி மோகன், உதயகுமார், கிரேஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாலிபர் சங்கத்தோழர்கள் கலந்து கொண்டனர். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை, அனைத்து தரப்பையும் அணிதிரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை என்றைக்கு நாம் தூக்கி எறிகிறோமோ அன்றைக்குதான் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். நண்பர்களே, பெரியோர்கள், அதோடு மட்டுமல்ல தொடரா தடுப்பு ஊசியை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் BJP ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலாக கொரோனா தடுப்பு ஊசி. மின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கோ வீரபாண்டியன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.